ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அதிகாரம் 41 கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். விளக்கம்: முறையான படிப்பறிவு இல்லாதவன் ஒரு அவையில் பேசத் தொடங்குவது அரங்கம் அமைக்காமல் பகடை காய்களை உருட்ட முற்படுவது போன்றதாகும், அல்லது உருண்டை விளையாடியதை ஒக்கும் என்றும் கொள்ளலாம் என்பது இதன் கருத்து. இரண்டாவது குறட்பா, கல்லாதான் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. விளக்கம்: படிப்பு சிறிதும் இல்லாத அறிவிலி ஒரு சபையில் பேச விரும்புவது முளைகளே இல்லாத ஒரு பெண் காதலை விரும்புவது போன்றதாகும், அவள் விருப்பம் நிறைவேறாது, சிரிப்புக்கும் இடமாகும், இதனால் கல்லாதவன் இழிவு கூறப்பட்டுள்ளது. அதற்கடுத்ததாக மூன்றாவது குறட்பா, கல்லாதவரும் நனினல்ல கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின். அதற்கான விளக்கம்: கல்லாத மூடரும் மிக நல்லவர் ஆவர். எப்போது தமது கீழான நிலைமையை தாமே உணர்ந்து படிக்க மேதாவிகள் அமர்ந்துள்ள சபையில் ஒன்றும் பேசாது மௌனம் கடைபிடிக்கும் போது கல்லாதவரும் நல்லவராவர் என்பது கருத்து. அதற்கடுத்ததாக நான்காவது குறட்பா, கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். அதற்கான விளக்கம்: முறையான நூல்கள் இல்லாதோர் சிலர் மேதாவிகளாக விளங்கினாலும் அவர்களின் மேதாவிலாசம் அப்படின்னா நுட்பமான அறிவை கற்றறிந்த பேரறிஞர்கள் மதிக்க மாட்டார்கள். அதாவது படிக்காத மேதைகளின் அறிவு நிலையாக வேலை செய்யாது என்பது இதன் கருத்து. அதற்கடுத்தது ஐந்தாவது குறட்பா, கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து கொள்ளாடச் சோர்வுபடும். அதற்கான விளக்கம்: நூல்களை கல்லாத ஒருவன் தன்னை அறிவுடையவனாக மதிக்கும் மதிப்பு கற்றவர்கள் பயந்து அவனுடன் பேச முற்படும் போது கெட்டுவிடும், அதாவது அவனது உண்மையான இயல்பு வெளிப்பட்டுவிடும், இதனால் படிக்காதவனது அறிவு குறைபாடு உடையது என்பது கருத்து. அதற்கடுத்தது ஆறாவது குறட்பா, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 41 கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது குறட்பா, உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். அதற்கான விளக்கம்: படிக்காதவர்களை ஏதோ இருக்கிறார்கள் என்று கூறலாமே தவிர அவர்களால் பயனுண்டு என்று கூற முடியாது. அவர்கள் விளையாத உவர்நிலம் போன்றவர்கள். கலர்நிலமாகிய உவர்நிலத்தை யாரும் பயிரிட்டு பேண மாட்டார்கள், அதனால் ஒரு பயனும் இல்லை என்பது இதன் கருத்து. அதற்கடுத்ததாக ஏழாவது குறட்பா, நுண்மான் நுண்மான் நுழைப்புளம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைபாவை அற்று. அதற்கான விளக்கம்: ஆழமும் அகலமும் கூர்மையும் பொருந்திய கல்வியறிவு இல்லாத ஒருவன் பார்வைக்கு கவர்ச்சியாகவும் அழகாகவும் தோன்றினாலும் அவனுக்கு உள்ளீடு இல்லாமையால் அவன் மண்சுதையால் அழகாக செய்யப்பட்ட பொம்மையை போன்றவனே ஆவான் என்பது இதன் கருத்து. அதற்கடுத்ததாக எட்டாவது குறட்பா, நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு. அதற்கான விளக்கம்: அறிவு சான்ற மேதாவிகளிடம் தோன்றும் கொடிய வறுமையை விட மிக கொடிய படிப்பறிவு இல்லாதவர்களிடமே சேர்ந்திருக்கும் செல்வம். வறுமை கொடியது, செல்வம் இனியது, ஆனால் நல்லவர்களின் வறுமையை காட்டிலும் கொள்ளாதவர்களிடம் அகப்பட்ட செல்வம் பல தீமைகளுக்கு காரணமாகிவிடும் என்பது இதன் கருத்து. அதற்கடுத்ததாக ஒன்பதாவது குறட்பா, மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதற்கான விளக்கம்: படிப்பே இல்லாதவர்கள் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ் சாதியில் பிறந்தும் நன்கு படித்தவர்களது பெருமை அளவிற்கு உயர்வாக மதிக்கப்பட மாட்டார்கள். சாதியால் பெருமை இல்லை, கல்வியால் தான் பெருமை வரும். சாதி உடம்போடு போய்விடும், கல்வி உயிரோடு செல்லும் தன்மையது. அதற்கடுத்ததாக இறுதி குறட்பா, அதாவது திருக்குறள் அதிகாரம் 41 கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இறுதி குறட்பா, விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடே அணையவர். அதற்கான விளக்கம்: விலங்குகளுக்கும் மக்களுக்கும் எத்தனை வேறுபாடு உள்ளதோ அத்தனை வேறுபாடு படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இடையே உள்ளதாகும். படிக்காதவர்கள் விலங்குகளுக்கு சமம், படித்தால் பகுத்தறிவு பெருகும் என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருக்குறள் அதிகாரம் 41 கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நம்ம இன்னொரு அதிகாரத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.